கிட்ச் அண்ட் டூ கே கிட்ஸ் இதுல இருக்கக்கூடிய நம்மளோட செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா உங்க எல்லாருக்கும் சேர்ந்தா அப்படி ஒரு ஃபேன் இருக்காரு அந்த ரசிகர் வந்து நம்மளோட ஷோல அதுவும் நீங்க எல்லாம் அசவலா இருக்க இந்த இடத்துல கால் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அன பிரச்சனை அந்த ரசிகரோட அந்த தாழ்மையான அதுவும் அவர் அவ்வளவு ரிக்குவஸ்டா கேட்டிருக்காரு அவன் கேட்பான் ஆரம்பத்துல ஆஹ் அதுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானே மாக்க இருமா போன போடுறேன் இருமா

ஏன்னா உங்களுக்குலாம் அறிவு வேண்டாம் இல்லங்க எங்களுக்கும் டைட்டிலுக்கு ஏன் சம்மதம் இல்ல நாங்களா அந்த ஷோக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கணும் அட்லீஸ்ட் அறுபது எழுபது அப்படின்னா அது வைங்கன்னு சொல்லிருக்கணும் இல்லன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வைங்கன்னு சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு இல்லா இதுக்கு மேல ஆண்ட்ரு செய்யறது அசிங்கப்படுத்த முடியுமா அவரை போய் நைன்டி ஸ்கிட்ல உட்கார வச்சிருக்கீங்களே இதே காரணமா வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணுவார் அந்த ஆளு ஏ ஒன்னே ஒண்ணு கண்ணு கண்ணு நம்ம ரெண்டு பேரும் பெருசா அசிக்கப்படவே தேவையில்லை நம்ம காலை கலெக்ட் பண்ணி விட்டோம் தான் போட்டதே மாதிரி தான் சொல்லுங்க சொல்லுங்க போட்டு அந்த பதினோரு மணி டாக்டர் எல்லாம் யாரு ஆ அவர் பேர் அவர் பேர்ங்களா அவர்தான் ஆண்ட்ரூஸ்ங்க ஆண்ட்ரூஸ் அதுக்கு பதினோரு மணி டாக்டர் बेटर அவராது கொஞ்சம் டீசன்ட்டா பேசுவார் இது डायरेक्टली பேசிருமா சரி பரவாயில்ல என் தலைவர் பாலாஜி வந்துருக்காப்ளையா ஐயா உங்க தலைவர் ஆதாங்கயா உங்களுக்காவே அவருக்கு வெள்ள சட்டி வெள்ள வேட்டை எல்லாம் போட்டு குடு வந்து ஒரு மாதிரி நல்லபடியா உட்கார வச்சிருங்கங்க நல்ல வேட்டை நல்ல வேட்டை வெள்ள செட்டி எல்லாம் போறாரு ஆனா அசிங்க போறது ஊர் ஃபுல்லா தெரியும் சரி விடுங்க ஐயா கா சொல்லுங்க பாலாஜனா ஹாய் வணக்கம் பிரதர் அண்ணா கேபி9 பார்த்தானே கமெண்ட்லாம் வேற லெவல் தம்பி நான் கேபி9ல ஜட்ஜாவே இல்ல தம்பி அதனால தான் கமெண்ட்லாம் வேற லெவல் நீங்க நீ கமெண்ட் சொல்லிக்

அப்புறம் ரேமா அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நான் உங்களை பார்த்தேன் இந்த பியூட்டி டிப்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறீங்களா நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க கொஞ்சம் நீங்களும் ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும் ஆக்சுவலா எதுக்கு சொல்றேன்னா சம்டைம்ஸ் ஷூட்டிங் அம்மாவும் பொண்ணு சேர்ந்து வரீங்க ரேமான்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு அதுக்காக சொன்னேன் பட் மணிமேகலை

ஏப்பா அவருக்கு லைஃப் கிடைக்கும். ஆமா நீ உள்ள போய்ட்டா அவ நிம்மதியா வேற ஒன்னு பாப்பறல. ஏய் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க தம்பி. ஏன்னா என்ன நிறைய பேர் இந்த மாதிரி காயப்படுத்துனா வெளியில என்னோட ஃபேன்ஸ் தாங்க மாட்டாங்க. சரி இது என்னாலயே தாங்கிக்க மூள்ளு விட்டுரு. விசாகா என்ன தம்பி அவளோ flow ல பாத்தி பாத்தி இந்த கார்னர் சீட்டக்குள்ள வந்துடாத இல்ல இல்ல நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். எங்க எனக்கு எந்திரி போ கஷ்டமா இருக்கு. ஒண்ணே நீ கார்னர் நீ கார்னர் சீட்ல வந்து ஸ்பீக்கர் நான் செ எடுத்துட்டு போடுவானுங்க. அதுக்காக

யாருக்கு வந்து அந்த கோபம் வரும் இல்ல விஜய் டிவியோட டெக்னிக்க நீங்க புரிஞ்சிக்கணும் இல்ல இல்ல நான் சொல்றேன் கேளுங்க அதனால அவங்கள விஜய் டிவி வந்து வில்லியா போட்டுருக்காங்க எப்படி தெரியுமா எப்படி அவங்கள பாக்கும்போது கோவம் வரல ஆனா வில்லி மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா அதுல தான் கோவமே வரும் தம்பி அனாவசியமா என்ன வெண்பாவா மாற வைக்காதுப்பா இல்ல இல்ல நீ முதல்ல மனுஷியா மாதிரி கெலீனா கெலீனா நீ இன்னும் இந்த வருஷம் இல்லைம்மா இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் நீ தான் கிட்டு தான் கை கால் ஆட்டினே ராமர் அவர் குழந்தைக்கு வந்த பொம்மைன்னு ட்ரீயும் பண்ண என் மனசார சொல்கிற நீ சீக்கிரம் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் அதான் என்னோட ஆசை சரி ஓகே ஏன்னா கீழே வந்தால் ஆடியன்ஸுக்கு தெரியாது கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும் அதுக்காக சொன்னேன் அப்புறம் அம்மா இந்த ஸ்ரீநித்தியா அந்த பொண்ணும்மா நீ கடைசியாக விஜய் டியூவில் என்னம்மா பண்ணேன்

கொஞ்ச <laughs> நேரம் <laughs>